என்னோட அறக்கட்டளைக்கு நீங்க நிதி கொடுங்க நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்டைப்பூச்சி ரத்தத்தை எப்படி ஒரு அட்டைப்பூச்சி ரத்தத்தை எப்படி உரியுமோ அதே மாதிரி மக்கள் கிட்ட இருந்து காசு உரியற வேலை தான் அவருக்கு. நீங்க எப்படி வேணாலும் கேட்டுட்டு போங்க, எக்கடா கேட்டுட்டு போங்க, என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் அவரு. அவரு என்னைக்குமே மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம சமுதாயம் முன்னேறணும். நீங்க முதல்ல வன்னியரா? நீங்க வன்னிய சமுதாய தலைவர்னு சொல்லிக்கிறீங்களே, வன்னிய சமுதாயத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வன்னியர் சமுதாயத்துக்கு நாங்க இந்த எலெக்ஷனோட வன்னியர் சமுதாயத்தை நாங்க உங்க கையோட நாங்க மீட்டெடுக்கிறதுக்காக தான் நாங்க இங்க இந்த கூட்டணி இவங்க கூட சேர்ந்து ஆதரவு கொடுத்து அண்ணனுக்கு ஆதரவு கொடுத்து நாங்க நின்றுட்டு இருக்கோம். எங்க அப்பா இருக்கக்குள்ளயும் அவரை வந்து அவரு பேர் வளருது, அவர் புகழ் அவருக்கு பேர் எல்லாம் வளருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழிக்கதான் நின்னாரு. அவரு வளர்ந்தா அவரோட பையன் அன்புமணி அவர்கள் வளர முடியாது. அந்த ஒரு காரணத்தினால அப்பாவை அழிக்கணும்னே இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி எங்க அப்பாக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றேன்ற பேர்ல சொல்லி மருத்துவ கொலை பண்ணாரு. 48 நாள் வெறும் மயக்க ஊசியிலே ஒரு ஆளை வச்சிருந்துருக்காங்க. ஒரு நல்ல உடல்நிலை சரியிருக்க மனுஷன மயக்க ஊசியிலே நீங்க வச்சிருந்தீங்கன்னா அவங்க எப்படி நல்லா இருப்பாங்க? கண் முழிச்சு கூட பார்க்க முடியாது அவங்களால. முழிக்காம அவர் அப்படியே செத்து போயிட்டாரு. எங்களால எங்களை வந்து உள்ள பார்க்க விடலன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு, நாங்க வேற ஹாஸ்பிட்டல் மாத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னப்ப கூட அதெல்லாம் இல்லை, என் கூட தான் இருக்கணும், நான் தான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் உள்ள அவங்க பார்க்கவே விடல. சரி இதெல்லாம் சரி வராது, சிங்கப்பூர் கூட்டு போய் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்றோம், நீங்க பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொன்னதுக்கு இவர்கிட்ட இவர் என்ன சொல்றாரு, சிங்கப்பூர்லாம் நாங்க எப்பவோ நான் மாவீரனை கூப்பிட்டு இருக்கேன், அவர்கிட்ட பாஸ்போர்ட் எல்லாம் இல்ல அப்படின்னு ஒரு கதை மீட்டிங்ல சொன்னாரு. பாஸ்போர்ட் இல்லைன்றவரு, எங்க அப்பா ஆரம்ப காலத்திலேயே சிங்கப்பூர்ல மலேசியால எல்லாம் போய் மாநாடு போட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் இல்லாதவங்களுக்கு எப்படி அங்க போய் மாநாடு போட முடியும்? எப்படி அந்த பெர்மிஷன் கொடுக்கும் அவங்க? முதல்ல இப்போ 21 பேர் உயிரிழந்திருக்காங்க, 21 பேர் கொண்டிருக்காங்க. யாரு? ஏடிஎம்கே அரசு தான் கொண்டிருக்கு, எம்ஜிஆர் அவர்கள் தான் கொண்டிருக்காங்க. அந்த அரசு கூட போய் கூட்டணி வச்சிருக்காங்களே, எதுக்காக கூட்டணி வச்சிருக்காங்க? அப்ப ஓட்டுக்காகவும் பொட்டிக்காகவும் நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க. யாரு யாரு செத்தாலும் பரவாயில்ல, நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவை உங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க பையன் வளரணும், இதுதானே உங்களுக்கு? அந்த 21 குடும்பத்துக்கு வெறும் 8000 பென்ஷன். அந்த 8000 பென்ஷன்ல உங்க குடும்பம் வாழுமா? வெறும் 8000 பென்ஷன்ல உங்க குடும்பம் வாழுமா தான் நான் கேக்குறேன். 10.5% நாங்க 3000 பென்ஷன்ல நீங்க உங்களால வாழ முடியுமா? நீங்க அவனா என்ன வசூல் பண்றதுதான் உங்க வேலை, அப்பா இருக்கக்குள்ளேயே வசூல் பண்றது. அப்பா செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது? நான் இந்த மாதிரி மணி மண்டபம் கட்டியிருக்கேன், அவருக்கு செலவு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 1 கோடி வசூல் பண்ணாரு அவரு. அந்த காசை வந்து முழுசாவும் அவரு அதுல போடல. ஒரு கட்சிக்காக அவ்வளவு உழைச்ச மனுஷனுக்கு மணி மண்டபம் இது சிலையும் வச்சுட்டா போதுமா? அவரு குடும்பம் அந்த நிலமில நிக்குது. வயசான ஒரு பாட்டி அங்க இருக்காங்க, அந்த இடத்துல அந்த ஊருக்கு அத்தனை தடவை வந்து போயிருக்காருல, வந்து ஒரு வார்த்தை நீ எப்படிமா இருக்க நல்லா இருக்க ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லாமா இல்லையா? ஒரு வாட்டியா வந்து பாத்துருக்கணும்ல, எதுவுமே பாக்கல. அப்பா படத்த இருப்பாப்ப வந்து சொன்னாரு அவரு, அன்புமணி அவர்கள் சொன்னாரு, இந்த மாதிரி நான் வந்து என் மாவீரன் கடன் எல்லாம் நான் அடைக்கிறேன், பசங்களை நான் படிக்க வைக்கிறேன், எல்லா செலவும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி இப்படிலாம் சொன்னாருன்னு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்க போனா, ஐயா என்ன சொல்றாரு, என் கிட்ட 7 காசு, நானே என்கிட்ட இருக்கு 100 தென்னை மரம் இருக்கு, இந்த தென்னை மரத்தை வித்துதான் நான் போடுற நான் சாப்பிடுறேன், என்கிட்ட 7 காசு இருக்கு, நான் எப்படி உங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றாரு அவரு. தென்னை மரம் வித்து சாப்பிடுற ஆளா இவரு? தேங்காய் வித்து சாப்பிடுற ஆளா அப்படின்னு அவரு சொல்றாரு. ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும் 5000 காசு தந்தாங்க எங்க அப்பாக்கு. அவரு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவரு கடன் வச்சிருக்காங்க, எங்க முன்னாடியே லோன் போட்டுருக்காங்க, வீட்டு மேல லோனு, கார் மேல லோனு, எல்லாத்துக்குமே லோன் போட்டு பிரச்சாரம் பண்றாங்க. மக்களுக்காக 5000 பிரச்சாரம் பண்றாங்க. அப்படி பிரச்சாரம் பண்றன்ற அவசியம் அவருக்கு எதுக்கு வந்திருக்கு? மக்கள் கொடுக்கற காசை அப்படியே அவர்கிட்டதான் கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்பாக்குன்னு எதுவுமே அவங்க சேர்த்து வைக்கலையே. 10.5% நான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிராமா இப்ப போட்டிருக்காரு. போராட்டம் பண்றேன், அந்த ட்ரெயின்ல ஒரு 30 பேரை இறக்கி விட்டு நீங்க அடிபட்டி சாவுங்க அப்படின்லாம் சொல்லி பண்ணாரு. இப்போ போராட்டம்னா தலைவர் தானே முன்னாடி வரணும், எல்லாரையும் முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி கார்ல வந்து பின்னாடி வசதி எதுக்கு இறங்காரு அவரு? அப்புறம் என்ன தலைவர் அவரு?
ட்ரெயின்ல அத்தனை பேர் 30 பேர் ட்ரெயின்ல போய் நிக்கறான், கல்ல தூக்கி அடிக்கறான், ட்ரெயின நிப்பாட்டு அந்த ட்ரெயின் வேகமா போயிச்சுனா அந்த ஆள் எல்லாம் என்ன ஆயிருப்பாங்க? ஒரு தலைவரா இருந்தா சொல்லிருக்கணும்ல இந்த மாதிரி, இது ட்ரெயின்ல எல்லாம் நீ போய் ஏறியதுல என்ன நியாயம் அப்படின்னு கேக்குறமா இல்லையா? இப்ப அந்த குடும்பத்து மேல கேஸ் விழுந்துருக்கு, அந்த 30 குடும்பத்து மேல கேஸ் விழுந்துருக்கு. கேஸ் விழுந்தது இது கேஸ் எடுப்பாரு அவரு, அந்த கேஸ விடுங்க. இப்ப எங்க குடும்பத்துல அப்பா செத்ததுக்கு அப்புறம் வெட்டு குத்து சண்டை நடந்துச்சு, இவரு மேல வெட்டு குத்து, என் தம்பி மேல வெட்டு குத்து, எல்லாரு மேலயும் வெட்டு குத்து சண்டை நடந்துச்சு. எங்களை வெட்ட வந்தவங்களுக்கு ஒன்றிய சேர்மன் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவரு எங்களை வெட்ட வந்தவங்க யார் யாரெல்லாம் இங்க வெட்ட வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஆளுக்கு வந்து எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்காங்க. இப்ப எங்களுக்கு வெட்டு வந்திருக்கு, எங்க மேல கேஸ் வந்திருக்கு, எங்களுக்கே இன்னும் பெயில் கிடைக்கல. நாங்க இன்னும் எங்க மேல 3 கேஸ் வச்சுட்டு பெயில் கிடைக்காம நாங்க இருக்கிறோம். எங்க போனாலும் பெயில் கிடைக்கூடாது அப்படின்னு ஐயா தடுக்கிறாரு. எங்களை ஆரம்ப காலத்துல படிக்க விடல, நிம்மதியா எதுவுமே பண்ண முடியல, ஒரு விவசாயம் பண்ண விடல, எங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும்னா கூட வர விடல. ஊர்ல யார் யாரெல்லாம் எதிரிங்களோ அந்த எதிரிங்கள் எல்லாம் கூப்பிட்டு ஐயா வந்து சேர்மேன் பதவி, எம்எல்ஏ பதவி இது மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஐயா வந்து மாவீரரோட புகழ அழிக்கணும்னு தானே நினைக்கிறாங்க. அவ்வளவு உழைச்சவருக்கு ஏன் புகழ அழிக்கணும்னு நினைக்கிறாரு? நான் இந்த ஊர் ஃபுல்லா நீ சுத்திட்டு வந்தேன், ஜெயங்கோணத்துல நேத்தி கூட ஐயா வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரே இடத்துல கூட மாவீரன் பத்தி பேசவும் இல்லை, ஒரே ஒரு சின்ன போட்டோ கூட போடலையே, ஏன் போடல? அப்படி என்ன அவர் தப்பு செஞ்சாரு? உங்களுக்காக உழைச்சாங்க, உழைச்சி அவரு செத்தே போயிட்டாரு. இதுக்கப்புறமா அவர் பேர் மறையணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க எல்லாம் என்ன ஆளு? எங்க 20 வருஷமா வன்னியர் சங்க தலைவரா இருந்திருக்காரு, அவருக்கே இந்த நிலைமை, செத்துட்டாரு, இதுக்கு மேல அவர் வர முடியாது, இன்னும் செத்துட்டாரா அப்படின்னு தான் எங்களுக்கே தோணு நினைக்கிற மாதிரி இருக்கு. ராதா வன்னிய மக்கள் உங்களுக்கு என்ன நிலைமை? உங்களுக்கும் இதே நிலைமை தான். இதுக்காக நான் இந்த எலெக்ஷனோட வன்னியர் சங்கத்தை ஒட்டுமொத்தமா நான் ஐயா கிட்ட இருந்து மீட்க போறேன். பாமகல இருக்க என்னோட சொந்தக்காரங்கள ஐயா கிட்ட இருந்து பொண்ணு விருதாம்பிகை, அது வந்து அவங்களுடைய மாப்பிள்ளை. அதே மாதிரி நம்மளுடைய வன்னியருக்காக போராடிட்டு நமக்கு நிறைய உதவிகள் இன்னைக்கு வரைக்கும் வந்து பண்ணிட்டு வருது நம்ம சிஎன் ராமமூர்த்தி ஐயா. இவங்க எல்லாம் வந்து உங்களுக்காக இங்க பேச வந்திருக்காங்க. பாப்பாவை பத்தி பேசிடலாம். குரு அவங்களுடைய பொண்ணு இன்னைக்கு வந்து இங்க வீதிக்கு வந்து உங்க முன்னாடி நிக்கிறாங்கன்னா அது வந்து திரு ராமதாஸ் அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மாவீரன் குரு காடுவெட்டி குரு அவர் குடும்பத்துக்கு செய்த துரோகத்தினால இன்னைக்கு தெருவில் வந்து இந்த குடும்பம் நிக்குது. குருன்றவர் வந்து உங்களுக்கே தெரியும், இந்த வன்னியர் சங்கத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அவர் ரத்தத்தையும் உயர்வையும் சிந்திச்சு அவர் வந்து சிந்தி வந்து அந்த கட்சியை வளர்த்தினவர். அந்த ஒரு குடும்பத்துக்கே வந்து இப்படி ஒரு நிலைமை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இவங்க அப்பா நல்லா இருந்தாருன்னா இந்த பொண்ணு வந்து இங்க நிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு தலையெழுத்து? இந்த ஊர்ல இவங்க ஊர் ஜெயகொண்டம், இங்க எல்லாம் வந்து வன்னிய சொந்த மக்களை வந்து பார்த்து அவங்களுக்கு நடந்த அநியாயத்தை வந்து உங்ககிட்ட எடுத்து பேசணுன்றதுக்காக வரணாங்கன்னா ஒரு பொண்ணா இருந்துட்டு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு வேதனை இருந்தா, எவ்வளவு ஒரு துரோகத்தை அனுபவிச்சிருந்தா, எத்தனை விதமான ஒரு சூழ்ச்சிகளை இவங்க வந்து சந்திச்சிருந்தா, இப்ப வந்து ஒரு துணிஞ்சு ஒரு பொண்ணா இருந்து எங்களுக்கு வந்து திமுக ஆதரவு தெரிவிச்சு இந்த வன்னியர் சங்கத்தை வந்து நாங்க மீட்டெடுக்கணும். ஏமாந்தது போதும். ஏன்னா இவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தார், உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது இவங்க போய் கேட்டாங்க, எங்க 40 நாளா வந்து மயக்கத்திலே வச்சிருக்கீங்க, வெளிநாட்டு கூட்டு போயிட்டு சிங்கப்பூர் கூட்டு போயிட்டு எங்க அப்பாவுக்கு வந்து சிகிச்சை அளிக்கணும்னு கேட்டாங்க. அப்ப அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க மக்கள்கிட்ட? அவங்க சொன்னாங்க, இல்லம்மா நாங்க ஏற்கனவே உங்களுக்கு நிறைய செலவழிச்சிட்டோம், இதுக்கு மேல செலவழிக்க முடியாது. அது இல்லாம வந்து அவங்க பாஸ்போர்ட் இல்லைன்னு சொன்னா, பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க, அவங்களோட பாஸ்போர்ட் காப்பி இங்க இருக்கு, ஆனா அவங்களுக்கு மனசு கிடையாது. அதாவது யாரு ஒரு தலைவர் மாவீரன் வந்து அவங்க கட்சிக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் இவ்வளவு பாடுபட்டாரோ அவங்களையே வந்து விட்டுட்டாங்க. அதே மாதிரி அவர் இறந்துட்ட பின்னாடி அடுத்த நாளே அவங்க வீட்டுல இருந்து காரு டெம்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வீட்டுல பண்ணிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், வருஷம் வருஷம் வந்து மகாபலிபுரத்துல வன்னியர் சங்க மாநாடு பெருசா வந்து நடக்கும், அது வந்து குரு ஐயா பேசுற வரைக்கும் தான் கூட்டம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடும். கடைசி வருஷம் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த கூட்டத்தை நடத்த அனுமதிக்கல, அதனால அவங்க ஊர்லயே வந்து அவர் அந்த கூட்டத்தை நடத்தினார். அதுக்காக அவங்க வீடை வந்து 58 லட்சம் ரூபாய் சொசைட்டில அடகு வச்சுட்டு அந்த மாநாடு நடத்தினார். இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பம் வந்து அந்த 58 லட்சம் ரூபாய் கடன்ல தான் இருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு கிடையாது, ஒரு காரு கிடையாது, இவங்களே வந்து ஒரு வாடகை வண்டி எடுத்து
வன்னியர் சொந்தத்தை வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சியிடமிருந்து மீட்கணும்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அது மாதிரி அவங்களுக்கு செஞ்ச துரோகத்தை அதே மாதிரி அவங்க மாப்பிள்ள மனோஜ் அவருக்கு வந்து வெட்டுக்காயம் எல்லாம் பட்டிருக்கு அவங்களே சொல்லுவாங்க. அந்த வெட்டுக்காயம் எல்லாம் பட்டவங்களுக்கு வந்து அவங்க சேர்மன் பதவி, இப்ப வெயில் எடுத்தவங்களுக்கு எம்எல்ஏ பதவி, அது மாதிரி இது இந்த குடும்பத்தை வந்து அழிக்கணுன்றதுக்காக பாடுபடுறவர் தான் வந்து நம்ம மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். இப்ப பாத்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா அவர்கள் மூத்த மகன் சொல்லுவாரு காடுவெட்டி ஐயா குருவ, அவரு இறந்ததுல இருந்து ஒரு தடவை கூட இவங்க வீட்டுக்கு போய் இவங்க அம்மா கிட்டயோ இல்ல வந்து அவங்க பாட்டி கிட்டயோ போய் ஒரு ஆறுதல் கூட சொல்லல. பல தடவை அந்த ஊர் வழியா போயிருக்காரு. இப்ப கூட அந்த பிரச்சாரத்துக்கு போனார். பிரச்சாரம் பண்ணும்போது மாவீரன் குருன்ற ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லல. யாரு வந்து ரத்தத்தை சிந்துறாங்களோ அவங்கள எல்லாம் ஒழிச்சிட்டு இது மாதிரி வந்து இல்லாதவங்களுக்கு யாரும் பண்ணாம வெறும் அவங்களுடைய குடும்ப அரசியலுக்காக அவங்களுக்கு வந்து ரெண்டே விஷயம் தான், ஒண்ணு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க பையனுக்கு எல்லா பதவியும் வாங்கி தரணும், மற்றவங்களை பத்தி அவங்களுக்கு எந்த விதமான அக்கறை இல்லை. அதனாலதான் ரொம்ப எளிமையானவரு நம்மளுடைய ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கவர். இந்த பல தடவை இந்த ஏலகிரி கிராமத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சே வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆன பின்னாடி ஒரு 50-60 தடவைக்கு மேல இந்த ஊர் பகுதிக்கு வந்திருப்பாரு. இது மாதிரியான ஒரு எளிமையான நம்ம தரகம் சுப்பிரமணிய அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உதயசூரியின் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.